வணக்கம் குழந்தைகளே, பாட்டாலே இணைவோமா? இன்னைக்கு நாம் எதை பற்றி பாட்டு பார்க்க போகிறோம்? எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படி தானே? உங்களுக்கெல்லாம் பிடிச்சது தான். எது? ஒரு பழம். என்ன பழம்? அந்த பழம் சிகப்பாக இருக்கும், பச்சை கலரில் கூட இருக்கும். என்ன பழம்? திராட்சை இல்லை, இது வேற. என்ன பழம்னு அப்புறம் சொல்கிறேன், கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, எப்பயும் போல நான் பாடலை நுணுக்கமாக சொல்வேனா, நீங்கள் கவனமாக கேட்டு என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? சரிதானே? பாடுவோமா? தங்கம் போல பல பழன்னு ஆப்பிள் இருக்குது, 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 தங்க பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது, தங்க பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது, தங்க பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது, தங்கம் பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது, ஓ தம்பி பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது, தம்பி பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது, தங்கம் போல பல பழன்னு ஆப்பிள் இருக்குது, தங்கம் போல பல பழன்னு ஆப்பிள் இருக்குது, தம்பி பாப்பா தங்க பாப்பா கண்ணம் போல ஆப்பிள் இருக்குது. சரியா சொன்னீங்க. எங்க ஊரு சந்தையில ஆப்பிள் விற்குது, எங்க ஊர் சந்தையில ஆப்பிள் விற்குது, எங்க ஊரு சந்தையில ஆப்பிள் விற்குது, எங்க ஊரு சந்தையில ஆப்பிள் விற்குது, எந்த ஊரு? சென்னை. எங்க ஊரு சந்தையில ஆப்பிள் விற்குது. சரியா சொன்னீங்க. எனக்கு உனக்கு வாங்கி தின்ன ஆசை இருக்குது, எனக்கு உனக்கும் வாங்கி தின்ன ஆசை இருக்குது, எனக்கு உனக்கும் வாங்கி தின்ன ஆசை இருக்குது, எனக்கு உனக்கும் வாங்கி தின்ன ஆசை இருக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அழகா இது மாதிரி பகிர்ந்து உண்ணணும். சரியா செஞ்சீங்க. குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல? பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல சத்து தரும். அதனால் எப்போ பாரு சாக்லேட் பிஸ்கட் அதையே சாப்பிடாம நல்ல பழங்கள், பழங்கள்னா என்ன, கனிகள், அதை வந்து நீங்கள் ரசித்து ருசித்து நல்லா கடித்து சாப்பிடணும். அப்போதான் அதோட சத்து உங்களுக்கு போய் சேரும். என்ன குழந்தைகளே, நீங்கள் வந்து ஆப்பிள் சாப்பிடுவீங்க தானே? மற்றொரு முறை உங்களுக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் குழந்தைகளே.